அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் செவ்வாழை பழத்தினுடைய நன்மையை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாழை பழம் என்பது அநேக சத்துக்களுடைய ஒரு அற்புத சுரங்கமாக இருக்கிறது. இந்த செவ்வாழை பழம் முக்கியமாக என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, கண்ணோய், கண்ணுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும், கண் பார்வை தெளிவடையிறது, கண் மங்கள் அப்படின்னு கண்ணு பிரச்சனை அத்தனையும் தீர்க்கிற ஒரு அற்புதமான பழம் தான் செவ்வாழை பழம். தினமும் காலையில் ஒரு பழம் வெறும் வயித்தில் ஒரு 30 நாள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, கண் பார்வை தெளிவுங்கிறது மிக அற்புதமாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு டிவி பார்க்குறோம், செல்லு பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம், கண் சில நேரத்தில் மங்களாக தெரியுது, எப்படியோ இருக்குது. அது அத்தனைக்கும் ஒரு அருமையான வழி கண் பார்வை தெளிவடைகிறது என்பது முக்கியம். கண் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த கண் பார்வை தெளிவுக்கு செவ்வாழை பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டோம்னா மிக அற்புதமாக தெளிவாக இருக்கும். கண் கண் நோய் அத்தனையும் தீந்துடும், கண் குளிர்ச்சி ஆகிடும், கண் பார்வை வந்து அருமையாக இருக்கும். அதனால் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு நல்லதொரு ஆரோக்கியம், நரம்பு தளர்ச்சி தீந்துடும். செவ்வாழை பழத்தினுடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். 48 நாளைக்கு செவ்வாழை பழம் சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சியே இருக்காது, அப்படி வருது. அதையும் தாண்டி அதுபோல் இந்த செவ்வாழை பழம் என்பது கண்ணுக்கு, கண் பார்வைக்கு, கண் தெளிவடைகிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பழம். டெய்லி ஒரு பழம் சாப்பிட்லாம், காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம், மதியம் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிடுங்க. டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க. செவ்வாழை பழம் சாப்பிட்டு கண்ணை வந்து பார்வையடைய தெளிவாக வைத்திருப்போம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.